ஹாய் ஹலோ, எல்லாம் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். ஸோ வந்து போன வீடியோ வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்றது நான் வந்து உங்களோட கமெண்ட்ஸில் நான் வந்து பார்த்தேன். நிறைய பேர்கிட்ட நல்ல ரெஸ்பான்ஸ் கிடச்சிது, எனக்கு ரொம்ப சந்தோஷம். இதனால் இன்னும் வந்து இம்பார்ட்டண்டான விஷயம் நிறையா வந்து அப்டேட் பண்ணோம்னு எனக்கு ஐடியா இருக்குது. ஆனால் வந்து என்ன ரீசன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எனக்கு அடுத்தது ஸ்டெப் வந்து ப்ராசஸிங் போயிட்டுருக்கு, இன்னும் உங்களுக்கு வந்து வீசா எனக்கு ஒன்றும் வரலை. ஸோ அதனால தான் வந்து என்னால் வேறு எதுவும் அப்டேட் பண்ண முடியாமல் இருக்குது. ஸோ இப்போ வந்து நிறைய பேர் வந்து என்ன கேட்குறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, வந்து ட்ரெயிலர் ட்ரைனிங் எங்கே எடுக்கலாம்னு சொல்லி நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ் வந்துட்டுருக்கு. ஸோ அப்படி வந்து நான் எங்கே எடுத்தேன்னு பார்த்தீங்கன்னா, வந்து நான் அசோக் லைனில் ட்ரைனிங் எடுத்தேன். ஸோ எல்லாருமே வந்து ஸோ இந்த வேலைக்கு வந்து கண்டிப்பாக ட்ரெயிலர் ஓட்ட தெரியணுமான்னு நிறைய பேர் கேட்குறாங்க. கண்டிப்பாக ட்ரெயிலர் ஓட்ட தெரியணும், ஓகேங்களா? ஆனால் வந்து நம்மளுக்கு பழக்கம் இல்லைனாலும் பரவாயில்ல, சரிங்களா? எனக்குலாம் வந்து ட்ரெயிலரில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆகணும் அந்தளவுக்கு கிடையாதுங்க. நான் வந்து ஜஸ்ட்டு வந்து சிக்ஸ் வீலர் வரைக்கும் தான் ஓட்டியிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து ட்ரெயிலர் ஓட்ட கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கும்போது, ஸோ எங்கே கற்றுக்கிறது, டிரைவர்ஸ் வந்து நம்ம வேலைக்கு போய் ட்ரெயிலரில் போய் ஒர்க்குக்கு போய் நம்ம கற்றுக்கலாமா அப்படிங்கிற ஒரு எனக்கு வந்து டவுட்ஸ் வந்துட்டே இருந்துச்சு. நான் ஏற்கனவே பார்த்துருந்த வேலையை வந்து விட்டுட்டு தான் நான் வந்து ஜாப் தேடலாம், நான் ஜாப் தேடலான்னு ஒரு ஐடியா வச்சுருந்தேன். ஸோ அதே மாதிரி வேலையை விட்டுட்டேன். அதுக்கப்புறமா தான் எனக்கு வந்து ஒரு ஐடியா வந்து வந்துச்சு. நிறைய பேர் விசாரிக்கும் போது, இந்த ஜாப் சம்மந்தமாக நிறைய பேர் கேட்கும்போது, ஸோ அவங்க சொன்ன விஷயம் வந்து அசோக் லேலேண்ட் நாமக்கல்லில் இந்த மாதிரி வந்து ட்ரெயிலர் ட்ரைனிங் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ இப்போ கூட நேற்று கூட வந்து ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து இந்த அந்த வீடியோக்கு வந்து எனக்கு கேட்டிருந்தார், அசோக் லேலேண்டில் காண்டாக்ட் டீடைல்ஸ் வேணும்னு சொல்லிட்டு. ஸோ அசோக் லேலேண்டில் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து காண்டாக்ட் டீடைல்ஸ் நமக்கு முக்கியம் கிடையாதுங்க. என்ன ரீசன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கால் பண்ணாலும் அவங்க வந்து ஃபோன் ஃபஸ்ட்டு ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் மண்டே அன்னைக்கு காலில் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுருவாங்க. மேக்ஸிமம் லேண்ட்லைனை வந்து யாருமே எடுக்க மாட்டாங்க. அப்படி நீங்கள் வந்து நானே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், நாங்கள் போய் நான் வந்து ட்ரை பண்ணும்போது கிட்டத்தட்ட வந்து ரெண்டு நாள் நான் கண்டிப்பாக கிட்டத்தட்ட ஒரு மோர் தென் ஒரு 30-40 கால் நான் ட்ரை பண்ணியிருப்பேன். ஸோ அத்தனை வாட்டி பண்ணி கடைசியாக ஏதோ ஒரு பை சான்ஸ் வந்து எடுத்தாங்க. எடுத்து அவங்க சொன்ன ரீசன் அதுதான், ஓகே சார் நீங்கள் வந்து ஒரிஜினல் லைசன்ஸ் எடுத்துட்டு நீங்கள் வந்து நாமக்கலுக்கு காலைல மண்டே மார்னிங் வந்துடுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் கேட்டேன், சார் இல்லை மண்டே முடியாது சார், நான் வந்து டியூஸ்டே வந்து சார் வரலாமா? இல்லை சார் மண்டே வந்தால் தான் சார் அப்பாயின்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்க, சரிங்களா? ஸோ அதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, வந்து உங்கள் ஒர்க்கை முடிச்சுட்டு நான் வந்து நீங்கள் நேராக அங்கே வந்து மண்டே மார்னிங் ஒரு 7:30 to 8:00 அசோக் லேண்ட் நாமக்கல், நான் டிஸ்கிரிப்ஷன் லொக்கேஷன் தரேன், சரிங்களா? அங்கே நீங்கள் போயிடுங்க. போகும்போது என்ன பண்ணுங்கள், முக்கியமாக நீங்கள் வந்து கொண்டு போக வேண்டிய விஷயங்கள் பார்த்தா, ஃபோட்டோ ஒரு 4-6 ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. அங்கே வந்து 2-3 கேட்பாங்க. சர்டிஃபிகேட்டுக்கு ஒன்று, அவங்க வந்து அப்ளிகேஷன் ஃபார்மில் ஒன்று வந்து ஓட்டுறதுக்காக கேட்பாங்க. எங்கிட்ட வந்து 3 ஃபோட்டோ வரைக்கும் வாங்கினாங்க. நீங்கள் எதுக்கும் ஒரு சேஃப்டிக்கு ஒரு 4-5 ஃபோட்டோ எடுத்துகிட்டு போயிடுங்க. அப்புறம் ஒரிஜினல் டிரைவிங் லைசன்ஸ், உங்களோட ஆதார் கார்டு, ஓகேங்களா? ஸோ அதை மட்டும் நீங்கள் கொண்டு போயிடுங்க. மண்டே மார்னிங் அங்கே 8 அங்கே ரீச் ஆகிட்டிங்கன்னா அங்கே கேட்டில் வெயிட் பண்ணுங்கள். செக்யூரிட்டி வந்து கூப்பிடுவாங்க, இது மாதிரி வந்து ட்ரெயிலர் ட்ரைனிங்க்கு யார் வந்திருக்கீங்கன்னு கேட்பாங்க. ஸோ அப்படி கேட்கும்போது நீங்கள் வந்து பேர்லாம் கொடுத்துட்டு நீங்கள் வந்து ஆஃபீஸுக்குள்ளே போய் உங்களுக்கு அட்மிஷன்லாம் போட்டுட்டு, ஸோ அதுக்கப்புறம் உங்களை வந்து ட்ரைனிங்க்கு கூப்பிட்டு போவாங்க. ஸோ ட்ரைனிங்கோட ஃபீஸ் வந்து நான் வந்து 2023 ஜூலை மாதம் நான் அவங்க ட்ரைனிங் எடுத்தேன். ஸோ அப்போ வந்து 1000 வாங்கினாங்க, இப்போ வந்து 500 ஏற்றிருக்காங்கன்னு நினைக்கிறேன். 1500 கேள்விப்பட்டேன் இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு எங்களுக்கு ஒருத்தர் சொன்னார். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா 1500 சொன்னாங்க. நீங்கள் எனக்கு ரேட் தெரியல, நீங்கள் அங்கே போயிடுங்க. 1500 வந்து ஒரு நாளைக்கான சார்ஜஸ், ஓகேண்ணா? எக்ஸாம்பிள் எனக்கு கடை ரேட் தெரியலங்க, 1000 to 1500 தெரியாது. நீங்கள் அங்கே போயிட்டு இங்கே விசாரிச்சுக்குவோம், சரிங்களா? ஸோ நீங்கள் விசாரிச்சிங்கன்னா கூட இந்த வீடியோக்குள்ள நீங்கள் கமெண்ட் கொடுங்க, இந்த மாதிரி எவ்வளோ அப்படிங்கிறத. ஸோ அதை வந்து ஃப்யூச்சரில் வரவங்களுக்கு கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சரிங்களா? ஸோ நீங்கள் என்ன அமௌண்ட்டோ அது வந்து ஒரு நாளைக்கான அமௌண்ட்டு, ஓகேண்ணா? ஸோ அவங்க வந்து உங்களுக்கு அட்வைசபிள்னா 5 கிளாஸ் எடுக்க சொல்லுவாங்க. ஸோ 5 எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல வந்து 5 மேக்ஸிமம் வந்து நீங்கள் வந்து ஓட்டி கற்றுக்கலாம். ஸோ நீங்கள் 5 பத்தலை அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ராவாக வந்து ஒரு 3 எடுத்துக்கலாம். அந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து கிளாஸ் வந்து பண்ணிக்கலாம், அது உங்களுக்கு ஆப்ஷன் தான். உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் அந்த 3 எடுத்துக்கலாம். ஸோ இங்கே ஸ்டே அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு ஆப்போசிட்டில் ஒரு லாட்ஜ் இருக்குது, அது லாட்ஜ் பற்றி நான் சொல்கிறேன். இப்போ இங்கே வந்து அசோக் லைனில் நீங்கள் கட்டுற பேமெண்ட்டுக்கு என்னென்ன வந்து உங்களுக்கு வந்து அடங்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் நீங்கள் வெளியே சாப்பிடணும். மார்னிங் வந்து ஒரு 11 டீ கொடுப்பாங்க உங்களுக்கு, நீங்கள் இருக்கிற அந்த கிரவுண்டுக்கே உங்களுக்கு டீ வந்துடும். அதுக்கப்புறம் வந்து மதியானம் லஞ்ச் அவங்களே ப்ரொவைட் பண்ணிவிடுவாங்க. ஈவினிங் வந்து ஒரு டீ ஒன்று கொடுத்துருவாங்க.
ஸோ இதுதான் வந்து அங்கே வந்துடும் கொஞ்சம் அந்த பேமெண்ட்லேயும் வந்துடும். அஞ்சு நாள் முடித்தோடனே நீங்கள் வந்து பண்ணும்போதே அவங்கக்கிட்ட உங்களுக்கு வீடியோ வேணும் நீங்கள் வந்து சொல்லிடணும், இந்த மாதிரி எனக்கு வந்து கடைசியாக எனக்கு வந்து ஒரு வீடியோ கொடுங்க சார், இந்த மாதிரி வந்து நான் ஜாபுக்காக அப்ளை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அவங்க ஃபோன்லேருந்தே உங்களுக்கு வீடியோ எடுத்து கொடுத்துருவாங்க. இல்லை நம்ம வீடியோ எடுக்க முடியாது, என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா உள்ளே என்ட்ராகும் போதே நம்மக்கிட்ட இருக்கிற ஃபோனு ப்ளூடூத் ஹெட்செட் இந்த ஹெட்செட்டு எல்லாத்தையுமே அவங்க வாங்கி வச்சுருவாங்க, அங்கே அவங்கக்கிட்ட வந்து ஒரு லாக்கரில் வச்சுருவாங்க, நம்ம ஃபோன் எதுவுமே உள்ளே எடுத்துகிட்டு போக முடியாது. ஓகேங்களா? ஸோ உள்ளே போகும்போது ஒரு ஆள் வந்து கம்ப்ளீட்டாக செக் பண்ணி டொபாக்கோ ப்ராடக்ட்ஸ், சிகரெட்டு, பாக்கு, ஆன்ஸு, மொபைல் ஃபோனு, ஓகேங்களா, இந்த ப்ளூடூத் ஹெட்செட்டு எதுவுமே அவங்க வந்து அவங்க வாங்கி வச்சுருவாங்க. நீங்கள் வந்து நீங்கள் கிளாஸ் முடிச்சு போகும்போது நீங்கள் வாங்கிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து நம்ம ஃபோனில் வீடியோ எடுக்க முடியாது, அவங்கக்கிட்ட சொன்னால் மட்டும்தான் வீடியோ எடுப்பாங்க. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து அங்கே வந்து கண்டிஷன். இப்போ அதில் வந்து ஸ்டேவை பற்றி சொல்கிறேன், அதுக்கு ஆப்போசிட்லேயே வந்து அந்த ஸ்டே பே லாட்ஜ்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ அந்த டிஸ்கிரிப்ஷனில் அதை வந்து கான்டாக்ட் நம்பர் ஸ்டேக்கு நான் ஃபோன் நம்பர் தரேன். ஓகேங்களா? ஸோ அங்கே நீங்கள் அவங்களுக்கு கால் பண்ணி நீங்கள் வந்து ரூம்ஸை வந்து நீங்கள் புக் பண்ணால் புக் பண்ணிக்கலாம். ஒரு ரூம் சிங்கிள் ரூம் தனியாக நீங்கள் உங்களுக்கு மட்டும் வேணும் அப்படின்னு எடுத்தீங்கன்னா 300-500 கேட்பாங்க. நீங்கள் ஷேர் பண்ணி எடுக்கலாம், நீங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸாக குரூப்பாக போகிறீங்க அப்படின்னா ஓகே, தனியாக போனால் கூட அங்கே நீங்கள் ஷேரிங்கில் போனீங்கன்னா வந்து ஒரு ஆளுக்கு 300. சரிங்களா? ஸோ அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ரூம் கிடச்சிரும். ஸோ நீங்கள் மற்றபடி உங்களுக்கு செலவுன்னு பார்க்கும்போது உங்களுக்கு ஃபுட்டு அண்டு வந்து இதுதான் செலவாக இருக்கும், அதுதான் வந்து உங்களுக்கு செலவாக இருக்கும். ஸோ நீங்கள் அது அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணி ஒரு ஆள் போயிடுங்க. உங்கள் பிளான் எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, ஞாயிற்றுக்கிழமை நைட் நீங்கள் நாமக்கல் ரீச் ஆகிடணும், நாமக்கல் போயிட்டு அந்த ஸ்டேயில் போய் நீங்கள் தங்கிடலாம். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு காலைல வந்து 7:30 நீங்கள் வந்து அந்த அசோக் நாமக்கல் போயிட்டீங்கன்னா உங்களுக்கு அட்மிஷன் வந்துடும். ஸோ இதுதான் வந்து நாங்கள் வந்து ட்ரைனிங் எடுத்த கிரவுண்டு. ஸோ இந்த ட்ரக் தான் நாங்கள் ஓட்டணும். நாங்கள் வந்து எங்களுக்கு வந்து BS3 மாடல் ஒரு ட்ரக்கும் ஒரு BS6 மாடல் ட்ரக்கும் இருந்துச்சு. அந்த ட்ரக்கில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஸோ அந்த ட்ரக்கில் தான் வந்து நாங்கள் வந்து ட்ரைனிங் எடுத்தோம். BS3 வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து பாடி எதுவுமே இருக்குது, வெறும் ஃப்ரேம் மட்டும் தான் இருக்கும். ஸோ நமக்கு வந்து அதில் வந்து நமக்கு பெருசாக யூஸ்ஃபுல்லாக இருக்காது. ஓகேங்களா? BS6 மாடலில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பாக்ஸ் இருக்கும். இந்த வீடியோ தான் நான் வந்து அசோக் லேண்டில் வந்து ட்ரைனிங் எடுக்கும்போது எடுத்த வீடியோ. இப்போ வந்து நாங்கள் வந்து எங்களோட லாஸ்ட் டே அன்னைக்கு. ஸோ அன்றைக்கி வந்து ட்ரைனிங் எடுத்தோம். ஸோ இந்த மாதிரி வண்டிக்கு வந்து நம்மகிட்டே கொடுத்துருவாங்க. முதல்ல வந்து ஒரு 2 நாள் மட்டும் ட்ரைனர் வந்து கூட வைப்பார். ஸோ கூட வந்துட்டு எப்படி பண்ணோம் அப்படின்னு சொல்லி வந்து அவர் டெஸ்ட் பண்ணுவார். டெஸ்ட் பண்ணிட்டு நம்ம வந்து நம்ம எடுத்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்க வேண்டியது தான். சரிங்களா? ஸோ அவங்களுக்கு வந்து ஃப்ரீயாக இருக்கும், யாரும் நம்மளுக்கு ஃபோர்ஸ் பண்ண மாட்டாங்க இறங்குன்னு சொல்லிட்டு. சரிங்களா? ஸோ அதெல்லாம் வந்து நமக்கு வந்து ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட் இருக்கும். இந்த மாடல் தான் BS6 மாடலு. இன்னொரு வண்டி BS3 ஒன்று இருக்கு, நான் வந்து அந்த வீடியோவில் போடுறேன். இது வந்து ஸ்ட்ரெயிட் ரிவர்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறோம். அடுத்து வந்து டி ரிவர்ஸு. டி ரிவர்ஸ் வந்து கொஞ்சம் வந்து நம்ம மேக்ஸிமம் வந்து நம்ம ட்ராக்லேயே ஓட்டி பழகணும். சரிங்களா? நான் வந்து முதல்ல வந்து ஸ்டார்டிங்கில் வந்து கிரவுண்டில் பழகுவாங்க. ஓகேண்ணா? ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து ட்ராக்ல வந்து ஓட்டிக்கணும், ரோட்டில் ட்ராக் மீன் ட்ராக்ல இல்லை ரோட்டில் அந்த மாதிரி ஓட்டி பழக வேண்டியது. ட்ராக்ல ஓட்டி பழகினா தான் மட்டும் நமக்கு வந்து ப்ராக்டிஸ் ஈஸியாக இருக்கும், நம்ம வந்து டெஸ்ட்லேயும் வந்து நம்ம வந்து கரெக்டாக பர்ஃபார்ம் பண்ண முடியும். நமக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வேணும் தாங்க. கிரவுண்டில் ஓட்டுறது வந்து சின்ன பசங்களை வந்து அது சைக்கிள் கற்றுக்கிற மாதிரி. சரிங்களா? நமக்கும்
அசனம் வந்து PS3 மாடலு. இது வந்து இல்லை வந்து இதில் அந்த வண்டியில் என்ன நம்மளுக்கு இது அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ட்ரெய்லரோட லென்த் அதிகமாக இருக்கும். ஸோ இப்போ வந்து நான் கேள்விப்பட்ட போய் இந்த வண்டி வந்து டிஸ்போஸ் பண்ணிட்டாங்க, இந்த வண்டி இப்போ கிடையாது, ரெண்டுமே PS6 தான் போட்டிருக்காங்க அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். பரவாயில்ல, இப்போ நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணும்போது இந்த மாதிரி வந்து கிரவுண்ட் இந்த மாதிரி வந்து ஃபுல்லாக கிரவுண்டில் ப்ராக்டிஸ் பண்ணாதீங்க, முடிஞ்ச அளவுக்கு வந்து அந்த ரோட்லேயே ப்ராக்டிஸ் பண்ண பாருங்கள். சரி, நம்ம ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு ரெண்டு நாளைக்கு மட்டும் கிரவுண்டில் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு தேர்ட் டே நீங்கள் வந்து ரோடுக்கு வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். சரிங்களா, இது எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா வந்து சின்ன பசங்களை வந்து சைக்கிள் கற்றுக் கொடுக்குற மாதிரி இருக்கும். சரிங்களா, இதில் சுற்றி சுற்றி இது மாதிரி ஓட்டால் எந்த யூஸும் கிடையாது. நம்ம ரோட்டில் ஓட்டினா மட்டும்தான் ஃபுல் பர்ஃபார்மன்ஸ் நம்மளால் வந்து நமக்கே ஒரு கான்ஃபிடன்ஸ் வேணும்ல. சரிங்களா, நம்மளால் வந்து ரோட்டில் ஓட்ட முடியுமா அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடன்ஸ் லெவல் இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ அதனால் வந்து கிரவுண்டில் ஓட்டுறத விட ரோட்டில் ஓட்டி ப்ராக்டிஸ் பண்ணுறது ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஓகே கேஸ், இப்போ வந்து இந்த வீடியோ இதோ எண்ட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க நம்புகிறேன். இந்த வீடியோ வந்து நான் வந்து அசோக் அந்த ட்ரைனிங்கை பற்றில கடைசி நாள் அன்றைக்கி நான் உங்களுக்கு கேட்டால் அவங்க ஃபோன்லேருந்து எடுத்த வீடியோ தான் இது. ஸோ அவங்க வந்து நம்மக்கிட்ட டெலிகிராம் ஆப் மூலிமா நமக்கு வந்து நம்ம ஆப்பில் சென்ட் பண்ணுவாங்க. ஸோ அப்போ தான் வந்து அந்த குவாலிட்டி குறையாமல் நமக்கு டவுன்லோட் ஆகும். ஸோ வாட்ஸ்அப்பில் வந்து குவாலிட்டி உடஞ்சிரும். ஸோ அப்படி எடுத்த வீடியோ தான் இது. சரிங்களா, ஸோ வந்து இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். ஸோ உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸை மறக்காமல் கண்டிப்பாக வந்து கமெண்ட்ஸில் கொடுங்க. கண்டிப்பாக நான் எல்லா கமெண்ட்ஸும் ரிப்ளை பண்ணுவேன். சரிங்களா, சரிங்களா. ஸோ அடுத்தது என்ன ப்ராசஸ்ங்கிறது எனக்கு ஒவ்வொன்றா வந்து ஃபைனலைஸ் ஆனதுக்கப்புறம் தான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். சரிங்களா.